இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். My starring star. Star. Ada. Hello viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொரோனால இருந்து சேஃபா இருக்கீங்களா? இந்த கொரோனா கோவிட் லாக்டவுன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு இல்லைங்களா? இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தாலும் வந்துச்சு, ஆஃபீஸ் போனால் கூட 8-10 மணி நேரம் வேலை பார்த்தவங்கலாம் 14 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து நம்ம வீட்லேயும் அதே தாங்க, போய் கடைக்கு போய் காய் வாங்குறக்கு கூட டைம் இல்லை அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிறத வச்சு ஏதாவது செய்யணும். தால் இருக்குது, மூணு வகை பருப்பு போட்டு மிக்ஸ் தால் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்களும் வாங்க, எப்படி இன்றைக்கி நம்ம மிக்ஸ் தால் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க, வாங்க போகலாம் கிச்சனுக்கு. தால் செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் மைசூர் பருப்பு, முழு பருப்புங்க. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் கொட்டி நம்ம நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இந்த பருப்பெல்லாம் நம்ம குக்கரில் கொட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறின பருப்பு இது. ஸோ வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை இன்ச்சு இஞ்சியை வந்து திருவி விட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போது 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு அதை நல்லா திருவிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பெருசாக ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் நறுக்கி வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு நல்லா சூடானோடனே எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சீரகம் போட்டு அது நல்லா ப்ரௌன் ஆன வாட்டி பூண்டு நம்ம திரி வச்சுருக்க பூண்டு கூடவே ஒரு வரமிளகாயோ ரெண்டு வரமிளகாயோ கிள்ளி விதையை எடுத்துட்டு அதில் போட்டு வதக்குங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது வெங்காயம் நம்ம தக்காளியும் போட்டு நல்லா மசிய இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். காய்கறியே இல்லை, இந்த ஒரே ஒரு கேப்சிகம் மட்டும் இருந்துச்சுங்க. ஸோ இதை நான் வந்து பொடியாக நறுக்கிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கின வாட்டி நம்ம கேப்சிகம் போட்டு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் நம்ம அப்படியே லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் நம்ம இதை எல்லாத்தையுமே தாளில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும். அந்த மாதிரி நல்லா மசிச்சு மசிச்சு விட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் விடுற அளவுக்கு வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதங்கின உடனே இந்த கேப்சிகமை இதோடு ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். கேப்சிகம் ரொம்ப வேகக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும்.
முடிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள் நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை வந்து தாலில் கொட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த தாலை நல்லா கொதி விட்டு எடுக்கிறது. அவ்வளோதாங்க, நம்ம தால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சுட சுட சப்பாத்தி, ஃபுல்கா ரொட்டி செஞ்சுருக்கு, அது கூட இந்த தால். வாவ், செமையாக இருக்கு இல்லைங்களா? பார்த்தீங்களா வியூவர்ஸ், தால் தடுக்கா மூணு டைப் ஆஃப் பருப்பு நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ ஈஸியாக இன்னைக்கு நம்ம பண்ணிட்டோம்னு பார்த்தீங்க இல்லையா? அவசரத்துக்கு காயெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.